హై ఫ్యాషన్ ఫోటోషూట్ విత్ నమిత మారిముత్తు. త్రీ లైట్ సెటప్, టోటలా టూ లుక్స், ஒரு வெஸ்டர்ன் லுக் ஒரு ட்ரெடிஷனல் லுக். இது ப்ரொட்ராக்டர், தமிழ்ல பாகைமானின்னு சொல்லுவாங்க. இது ஒரு செமி சர்க்கிள், இதுல பிளாட்டா இருக்க லைன்ல லெஃப்ட்ல 180 டிகிரியும் ரைட்ல 0 டிகிரியும் அண்ட் நேரா இருக்கிற லைன் 90 டிகிரி. இந்த ப்ரொட்ராக்டரை ஃபுல் சர்க்கிள் ப்ரொட்ராக்டரா சேஞ்ச் பண்ணா நமக்கு 0 டு 360 டிகிரி கிடைச்சிடும். மீனிங் ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆல்ரைட், இது நம்ம ஷூட் பண்ண போற ஃப்ளோரோட டாப் ஆங்கிள். கேமரா 270 டிகிரியில இருக்கு. சப்ஜெக்ட் கேமராக்கு 90 டிகிரிலையும் 0 to 180 டிகிரி பிளேன்லையும் பிளேஸ் ஆகியிருக்கு. ஆல்ரைட், இப்போ ஒரு சப்ஜெக்டோட ஷேப்பை ஷூட் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ணுற லைட் கேமராவோட ஆங்கிளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கணும். அதாவது 90 டிகிரியில் லைட்டை பிளேஸ் பண்ணணும். இது மாதிரி கண்டிஷன்ஸில் நமக்கு சப்ஜெக்டோட அவுட்லைன் ஷேப் மட்டும்தான் தெரிய வருது. பட் இங்கே சப்ஜெக்ட் மேலே லைட் இல்லை. இதுவே இந்த லைட்டை 180 டிகிரியில் பிளேஸ் பண்ணும்போது சப்ஜெக்டோட ஷேப் பியூட்டிஃபுல்லாக ரிவீல் ஆகுது. இதுவே போத் சைடு 45 டிகிரியில் லைட் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் கிரியேட் ஆகுது. ஒருவேளை இந்த லைட்டை கேமராவோட ஆங்கிளான 270 டிகிரியில் வச்சுருந்தா இந்த சப்ஜெக்டோட டைமென்ஷன் கிடைச்சிருக்காது, ஃப்ளாட்டாக வந்திருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கேமரா ஆங்கிளில் இருந்து லைட் 45 டிகிரி ஆர் எபோவ் 45 டிகிரி லைட் மூவ் ஆகும்போது சப்ஜெக்டில் இருக்க ஷேப்ஸ், பம்ப்ஸ், டெக்ஸ்சர் மேலே லைட் ஃபால் ஆகுது. அதனால ஏற்படுற ஹைலைட்ஸும் ஷேடோஸும் ஒரு பியூட்டிஃபுல் டைமென்ஷனை கிரியேட் பண்ணுது ஃபைனல் அவுட்புட்டில். ஒருவேளை உங்களுக்கு இந்த லைட் பொசிஷனை டிகிரியில் பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னா, இது அப்படியே ஒரு கிளாக்காக கூட கன்வெர்ட் பண்ணி 6 o'clockல கேமரா, 9 o'clockல ஒரு லைட், 3 o'clockல ஒரு லைட்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் ஷாட்க்கு 180 டிகிரி அண்ட் 0 டிகிரிலையும் ரெண்டு ஸ்ட்ரிப் பாக்ஸ் வித் கிரிட், இது இல்லாமல் பேக்ரவுண்டுக்கு ஒரு லைட் வித் ஹாஃப் சிடிபி, அதாவது பாதி கலர் இருக்கிற ப்ளூ ஜெல். ஸோ பேக்ரவுண்டுக்கு ஒரு லைட், 180 டிகிரியில் ஒரு லைட் அண்ட் 0 டிகிரியில் ஒரு லைட், இது மூணும் சேர்ந்து இந்த ஷாட்க்கு ஒரு பியூட்டிஃபுல் டைமென்ஷனை ஆட் பண்ணியிருக்கு. சேம் லைட் பட் மாடலோட போஸ் மட்டும் வேற. Another shot with same light. And same light setup கூட ஒரு ஃபில் லைட் மட்டும் ஆட் பண்ணி இன்னொரு பியூட்டிஃபுல் ஃபுல் ஷாட். பை தி வே, இந்த பேக்ரவுண்டில் ஒரு அமேசிங் ப்ளூ கிரேடியன்ட் வந்ததுக்கு காரணம் இந்த லைட் ஸ்க்ரீன் ஹைட்டுக்கு சென்டராக பிளேஸ் பண்ணது தான் காரணம். அண்ட் இந்த சேஞ்ச் ஆஃப் கலர் நம்ம பேக்ரவுண்ட் கிரேங்கிறதுனால வேலை ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்து வேற லைட் செட்டப் சேஞ்ச், சும்மா ஒரு டெஸ்ட் ஷாட். பட் சம்டைம்ஸ் டெஸ்ட் ஷாட் நம்மளோட ஃபேவரட் ஷாட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் ஷாட், இந்த டைம் 0 டிகிரியில் இருந்த லைட்டை 45 டிகிரிக்கு சேஞ்ச் அண்ட் சாஃப்ட் பாக்ஸும் சேஞ்ச். ரிசல்ட் இதோ. இதில் பாடி எட்ஜில் பியூட்டிஃபுல்லாக க்ளோ வந்ததுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸ் தான். பட் இது மாதிரி எட்ஜ் செப்பரேஷன் கொண்டு வர இந்த பர்டிகுலர் சாஃப்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கிறது எதுவும் கிடையாது. உங்ககிட்ட அவைலபிளாக இருக்க சாஃப்ட் பாக்ஸையே யூஸ் பண்ணலாம் வித் கிரிட். சேம் லைட் செட்டப், போஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு சில ஷாட்ஸ். அடுத்து இந்த வெஸ்டர்ன் காஸ்டியூம்க்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் சாரி. மாடல் ரெடி ஆகிறதுக்குள்ள பேக்ட்ராப், லைட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. காஸ்டியூம் கலருக்கு ஏற்ற மாதிரி பேக்ட்ராப்பும் சேஞ்ச் பண்ணியாச்சு. பை தி வே, இந்த ஷூட்டோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹல்வோன் அண்டர் ஸ்கோர் பியூட்டி. இந்த டைம் பேக்ட்ராப்க்கு பிளைனாக லைட் பண்ணாமல் ஒரு பேட்டர்ன் லைட் கிரியேட் பண்ணியாச்சு. AD200 வித் மேக் பீம் பிளஸ் பேட்டர்ன் பிளஸ் CTO, இது மேலேருந்து 90 டிகிரி பொசிஷனில் ஹேங் பண்ணியிருக்கு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லைட்ஸ் மாடலுக்கு 45 டிகிரி ஆங்கிளில். அண்ட் ரிசல்ட் இதோ.
அடுத்து ஒரு ஹேண்ட்மேக் கோபோ யூஸ் பண்ணி பேக்ட்ராப்க்கு ஒரு அமேசிங் ஸ்ட்ரீக்ஸ் பேட்டர்ன் அண்ட் ரிசல்ட் இதோ. ஃபைனலி ஒரு dramatic shot for self-satisfaction. So that's it guys, in the 270 degree to 0 degree rule photoshoot உங்களுக்கு ஒரு brand new experience கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா என்ன இந்த வீடியோவில் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போ உடனே அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு அமேசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.